அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் அன்னை தமிழே பாடலை உங்களுக்கு நான் நடத்தினேன்ல, அது ஒரு மனப்பாட பாடல்னு சொன்னேன்ல, மனப்பாடம் செஞ்சிட்டீங்களா? சரி, அந்த பாடலை திரும்ப ஒருக்க உங்களுக்கு நான் யாபகப்படுத்துறேன். பாடலின் பெயர் அன்னை தமிழே. பாடல். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடு சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இப்பாடலை பாடியவர் நா காமராசன். சரி குழந்தைகளே, இரண்டாவது பாடத்திற்கு போவோமா? அதுக்கு முன்னாடி நான் சில படங்களை காமிக்கிறேன். அந்த படங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாப்போம்மா. புலி, நம் தேசிய விலங்கு. மயில், நம் தேசிய பறவை. தாமரை, நம் தேசிய மலர். ஆலமரம், நம் தேசிய மரம். வலைத்தடி பந்தாட்டம், அதாவது ஹாக்கி, நம் தேசிய விளையாட்டு. ஜனகன மன, நம் தேசிய கீதம். இவை அனைத்துமே நம் தேசிய சின்னங்கள் ஆகும். இப்ப நீங்க சில படங்களை பாக்குறீங்கல்ல, அவ என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் சொல்லட்டுமா? வரையாடு, நம் மாநில விலங்கு. மரகத புறா, நம் மாநில பறவை. செங்காந்தல், நம் மாநில மலர். பனை மரம், நம் மாநில மரம். கபடி, நம் மாநில விளையாட்டு. தமிழ்தாய் வாழ்த்து, நம் மாநில பாடல். திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம், நம் மாநில சின்னம். நம் மாநிலம் எது? தமிழ்நாடு. சோ இவை அனைத்துமே நம்முடைய மாநில சின்னங்கள் ஆகும். நம்முடைய மாநில மரம் எது? பனைமரம். அந்த பனைமரத்தை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இரண்டாவது பாடத்தின் பெயர் பனைமர சிறப்பு. இந்த பாடம் உரையாடல் வடிவில் உள்ளது. உரையாடல்னா இரண்டு அல்லது மூன்று பேர் பேசுவதை குறிக்கும். நம்முடைய பாடத்தில் உரையாடுபவர்கள் அழகன், வண்ணமயில், தாத்தா. இந்த பாடம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, அழகனும் வண்ணமயிலும் பள்ளி முடிந்து நடந்து போறப்ப சாலையோரத்துல பந்து போல கருப்பா ஒரு பழத்தை பாக்குறாங்க. அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப அந்த வழிய ஒரு தாத்தா வராங்க. அவர்கிட்ட இது என்ன பழம்னு கேக்கிறதும், அதுக்கு தாத்தா பதில் அளிக்கிறதுமா தான் இந்த பாடம் தொடங்குது. இந்த உரையாடலுக்கு போறதுக்கு முன்னாடி பாடத்தின் சுருக்கத்தை சொல்லிடுறேன். இந்த பாடம் பனைமரத்தின் சிறப்புகளை பற்றியது. வாங்க பார்ப்போம். பனைமரம் நீண்டு வளரக்கூடிய உயரமான மரமாகும். இந்த பனை மரத்தில் மொத்தம் 12 உறுப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு உறுப்புகளுமே பயன் தரக்கூடியவை ஆகும். வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சிலாட்டை, பாலை பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை, இவையே பனைமரத்தின் 12 உறுப்புகளாகும். இப்ப ஒவ்வொரு உறுப்பின் சிறப்பினையும் உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். பனைமரத்தின் வேர்பகுதி நீரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது 60 முதல் 100 அடி வரை நிலத்திற்குள்ளே ஊடுருவக்கூடிய தன்மை கொண்டது. அதனால நிலத்தடி நீர் மட்டும் உயர காரணமாக அமைகிறது. மேலும் பனைமரத்தின் வேர்பகுதி பூமிக்குள்ள நல்ல ஊடுருவி செல்லுதுன்னு சொன்னேன்ல, அதனால புயலை தாங்கக்கூடிய வலிமை பெற்றது பனைமரம். அடுத்ததா பனைமரத்தின் உச்சி பகுதியை பார்ப்போம். அந்த உச்சி பகுதியில்தான் பனங்காய், ஓலை முதலிய உறுப்புகள் இருக்கின்றன. இப்ப ஓலை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போமா? பனை ஓலைகளை வைத்து கூடைகள் முடையலாம். முடையலாம் என்றால் பின்னலாம்னு அர்த்தம். கைவினை பொருட்களும் செய்யலாம்.
அதாவது பொம்மைகள், மீன், மலர் போன்ற விளையாட்டுப் பொருட்களை பனை ஓலைகளை வைத்து நம் கைகளால் செய்யலாம். வீட்டின் கூரை வேய்வதற்கும் பயன்படுகிறது. பனை ஓலையை வைத்து கை விசிறிகள் செய்யலாம். இப்ப இருக்கிற மாதிரி பேப்பர்லாம் அப்ப கிடையாது. இருந்தாலும் நம் முன்னோர்கள் ஓலைச்சுவடியில எழுதினாங்க, அதுக்கு பனை ஓலை பயன்பட்டது. பனைமரத்தின் உச்சி பகுதியில் பனங்காய் காய்க்கும். அந்த பனங்காயிலிருந்து நுங்கு எடுக்கலாம். அந்த நுங்கு நாம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகும். மேலும் பனங்காய் காய்த்து பழுக்கும், அதுதான் பனம்பழம். அதையும் நாம் சாப்பிடலாம். அது மிகவும் சத்துமிக்கது. பனங்காயை கொண்டு வண்டி செய்தும் விளையாடலாம். இன்னொரு உணவுப் பொருளும் பனை மரத்திலிருந்து நமக்கு கிடைக்குது. அது எதுனா பனங்கிழங்கு. பனை மரத்திலிருந்து பனஞ்சாறு கிடைக்கிறது. அந்த பனஞ்சாற்றிலிருந்து பதநீர் எடுக்கலாம், கருப்பட்டி செய்யலாம், கற்கண்டு தயாரிக்கலாம். இவ்வளவு பயன்களை தரதுனால தான் பனை மரத்தை பணம் தரும் மரம் என்று நாம் சொல்கிறோம். அதனால தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு. இவ்வளவு பயன்களை தரக்கூடிய பனை மரத்தை எங்கேயாவது நீங்க பாக்குறீங்களா? பார்க்க முடியறதில்லையே. ஏன்னா எரிபொருளுக்காக அதிக அளவில் வெட்டப்படுகின்றன. இப்படி அதிகமா வெட்டப்படுவதனால பனை மரத்துல வந்து தங்குற பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவைகள் தங்க இடம் இல்லாமல் தவிக்கின்றன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து பனைமரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும். இப்பாடத்தின் மூலம் பனைமரத்தின் சிறப்பினையும் பயன்களையும் அறிந்து கொண்டீர்கள். மேலும் பனைமரம் நம் மாநிலத்தின் மரம் என்பதால் அவற்றை பேணி காப்பது நம் கடமையாகும். என்ன குழந்தைகளே, இப்ப பனைமரத்தின் சிறப்புகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவற்றை காக்க வேண்டிய காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்பாடம் ஒரு உரையாடல் பகுதி. அந்த உரையாடல் பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. ஹாப்பி லேர்னிங்.